விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை சற்று முன் தொடங்கியது. நண்பகலுக்குள் முன்னணி நிலவரம் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா மாநிலங்களில் கடந்த மாதம் 6 தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அசாம் மாநிலத்தில் மார்ச் மாதம் 27 தேதியும் கடந்த மாதம் 1 தேதியும் 6 தேதியும் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலத்தில் மார்ச் மாதம் 27 தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 29 தேதி 8 கட்டங்கள் வாக்குப்பதிவு நடைபெற்றது. 5 மாநிலங்களையும் சேர்த்து மொத்தம் 822 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 2364 வாக்கு எண்ணும் மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மக்களவை தொகுதிகளிலும் 13 மாநிலங்களில் உள்ள 13 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் தொடங்கியது. கொரோனா தொற்று காரணமாக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடனும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக முடிவுகள் சற்று தாமதமாகலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கையில் கலந்து கொள்ளும் அதிகாரிகள், ஊழியர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் அனைவரும் கொரோனா தொற்று இல்லை என்பதற்கான சான்றளித்த பின்னரே வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல மாநிலங்களில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதாலும் நோய் தொற்று காரணத்தினாலும் தேர்தல் வெற்றி ஊர்வலங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது.